இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு எதை பற்றினா நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் கரிநாள் அப்படின்னா என்ன அந்தந்த நாட்களில் நம்ம என்னென்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் இந்த மூணும் அந்தந்த நாளுக்குரிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் கணக்கிடப்படுகிறது ஆனால் கரி நாள் வந்து இதிலிருந்து மாறுபட்டது அதை பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மூணு பற்றி தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம் நோக்கு நாள் அப்படின்னா உத்திரம் உத்திராடம் ரோஹிணி பூசம் திருவாதிரை அவிட்டம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் மேல்நோக்கு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களைக் கொண்ட நாட்களே மேல்நோக்கு நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்களில் மேல்நோக்கி செய்யும் வேலைகளை தொடங்குவது ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு வீடு கட்டலாம் கட்டிடங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம் மரங்கள் நடலாம் இந்த மாதிரி மேல்நோக்கி வளரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நாளில் ஆரம்பிக்கலாம் அடுத்தது கீழ்நோக்கு நாள் கிருத்திகை பரணி பூரம் ஆயில்யம் விசாகம் மகம் மூலம் பூராடம் பூரட்டாதி இந்த ஒன்பது நட்சத்திரமும் கீழ்நோக்கு நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரங்களைக் கொண்ட அந்த நாட்கள்தான் கீழ்நோக்கு நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்களில் கீழ்நோக்கி செய்யும் வேலைகளை தொடங்குவது சிறந்ததாக கருதப்படுது உதாரணமாக கிணறு தோண்ட ஆரம்பிக்கலாம் வீட்டில் போர்வெல் போடலாம் சுரங்கம் தோண்டலாம் மண்ணுக்கு கீழே வளரக்கூடிய காய்கறி கிழங்கு வகைகளை பயிரிடலாம் அடுத்தது சமநோக்கு நாள் அஸ்தம் அஸ்வினி அனுஷம் மிருகசீரிஷம் சுவாதி புனர்பூசம் சித்திரை கேட்டை ரேவதி இந்த ஒன்பது நட்சத்திரமும் சமநோக்கு நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்களுக்கு பேர் தான் சமநோக்கு நாள் இந்த நாளில் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிறது ரொம்ப நல்லது உதாரணமாக சாலை அமைக்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் வீட்டுக்கு தளம் போடலாம் வயலை உழுகலாம் இந்த மாதிரி வெளியில் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது எல்லாத்துலேருந்தும் மாறுபட்டது தாங்க கரீ நாள் ஆக்சுவலாக கரிநாள் அப்படின்னா ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட தீட்சண்யம் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது தான் கரிநாள் அதாவது இந்த கரிநாள் அன்னைக்கு அன்றைய தேதியில் சூரிய கதிர்வீச்சின் தாக்கம் பொதுவாக அந்த மாதத்தில் இருக்க வேண்டிய சராசரியை விட ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் நமது முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாக ஆராய்ந்து முடிவு செய்து வைத்திருக்கும் நாட்கள் இந்த நாட்கள் இந்த நாட்களில் ஒரு மிக சிறப்பு என்னென்னா எல்லா வருஷமும் அதே நாளில் தான் இந்த கரிநாள் இருக்கும் இந்த தேதி மட்டும் மாறுபடவே படாது தமிழ் மாத தேதிகளின் அடிப்படையில் இந்த நாட்களை ரொம்ப துல்லியமாக கணக்கிட்டு வச்சிருக்காங்கங்க உதாரணமாக தை மாதம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நாட்கள் கரிநாள் இது மாறாது மாறாக இது அஷ்டமி நவமி போன்றோ அல்லது பரணி கிருத்திகை போன்றோ திதிகள் அல்லது நட்சத்திரங்களின் அடிப்படையில் இது அமையாது இது மாறுபட்டது சூரியனின் தீச்சன்யம் அதிகமாக இருக்கும்போது நமது உடலில் உள்ள எல்லா சுரப்பிகளும் ஹார்மோன்களும் சராசரிக்கும் கூடுதலான அளவில் தூண்டப்படுது இதனால் நம்ம ரொம்ப சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படுவோம் எதையுமே ஆராய்ச்சி பார்க்காம முடிவு எடுத்துருவோம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நாளில் அந்த நாட்களில் நம்ம சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு அதுக்காக தான் இந்த நாளில் சுபகாரியங்கள் செய்வதை பெரியவர்கள் தவிர்த்துருக்கிறார்கள் இது வானவியல் ரீதியாக அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து நிர்ணயம் செய்யப்பட்ட அன்றி ஜோதிட ரீதியாக கடைபிடித்து வரும் விஷயம் கிடையாது ஒவ்வொரு தமிழ் வருஷமும் உள்ள கரி நாட்களோட விவரத்தை நான் இதில் சொல்கிறேன் நீங்கள் அதை செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க இந்த நாள் எந்த வருஷமும் மாறவே மாறாதுங்க தமிழ் வருஷப்படி கரிநாட்களோட விவரத்தை நான் இப்போ சொல்கிறேன் சித்திரை மாதம் ஆறாம் தேதி மற்றும் பதினைந்தாம் தேதி கரிநாள் வைகாசியில் ஏழு பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் கரிநாளாக கடைபிடிக்கப்படுகிறது ஆணி முதல் தேதி மற்றும் ஆறாம் தேதி ஆடி இரண்டு பத்து இருபது ஆகிய மூன்று நாட்களும் கரிநாள் ஆவணியில் இரண்டு ஒன்பது இருபத்தெட்டு ஆகிய மூன்று நாட்களும் கரிநாள் புரட்டாசியில் பதினாறு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கரிநாளாக கருதப்படுகிறது ஐப்பசியில் ஆறு மற்றும் இருபது கார்த்திகையில் ஒன்று பத்து பதினேழு ஆகிய மூன்று தினங்களும் கரிநாள் மார்கழியில் ஆறு ஒன்பது பதினொன்று ஆகிய தினங்கள் கரிநாள் தை மாதத்தில் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் பதினொன்று பதினேழு ஆகிய ஐந்து தினங்கள் கரிநாளாக கருதப்படுகிறது மாசியில் பதினைந்து பதினாறு பதினேழும் பங்குனியில் ஆறு பதினைந்து பத்தொம்பது தேதியிலும் கரிநாள் இந்த நாட்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இது மாறவே மாறாது இந்த நாளை தான் இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது ஸோ இந்த பதிவில் நம்ம நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் சமநோக்கு நாள் அப்புறம் கரி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி